Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி நாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தஞ்சாவூர் பேலஸ் போயிருந்தோம். அங்க இருந்து தான் இது வாங்கிட்டு வந்தேனா. ஆனா வந்து இது வந்து நம்ம YouTube சேனல்ல வந்து ஏதாவது பேசி போடுற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படினு சொல்லிட்டு இத வாங்கிட்டு வந்தேன். ஆனா இதுல என்ன ஒரு குறை அப்படினா இது வந்து கை இல்ல. கை இருந்தால் நம்ம சேனலில் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மள்கிட்ட தான் ஹேர் ட்ரை கிளே இருக்கே அதை வச்சு நம்ம கை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ தான் போடப்படும். நான் தஞ்சாவூர் பேலஸ் கோயிலுக்கு போனதை வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் அப்லோட் பண்ணாமல் அதை கூடிய சீக்கிரத்துலேயே அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அடுத்த வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது கூட சேர்த்து நான் இந்த பொம்மையும் வாங்கினேன். இந்த பொம்மையும் நல்லாயிருக்கும். இப்படி வந்து காலை தூக்கி தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும், இது நல்லாயிருக்கும் இந்த பொம்மை. அதனால் இதுவும் ஒன்று வாங்கினேன். சரி இதுவும் வந்து நம்ம போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒன்று வாங்கினேன். ஓகே இப்போ வாங்க அடுத்து நான் வாங்கினது என்னென்னா, அடுத்து வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை பார்த்தீங்கன்னா இது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும்ல, இந்த உள்ளே இருக்கும்ல அந்த பொம்மை. இப்பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று, இது அழகாக இருக்கும் ஷோகேஸில் வைக்க. இருந்தாலும் இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் வெளியிலையே. நான் ஃபஸ்ட்டு ஒன்று இது, செகண்டு இங்கே பாருங்க, செகண்டு பாருங்கள், தேர்டு ஒன்றை பாருங்கள், நிறையா இருக்கு. அதை ஓப்பன் பண்ணும், இது மூணாவது ஒன்று, மொத்தமாக அஞ்சு செட்டு உள்ள அப்புறம் இந்த குட்டி இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணால் இது உள்ள ஒரு குட்டியாக ஒன்று இருக்குது. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதை வச்சுட்டு அப்புறம் இங்கேயும் வந்து முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் இப்போ இந்த செட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அப்புறம் இது வந்து அஞ்சு. இதையும் வச்சு நான் கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போடுறேன் இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு. இப்போ வாங்க நம்ம அந்த டாய்ஸ்க்கு வந்து கை ஒட்ட போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பா கேரக்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து அப்பா கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி கிட்டு தான் அது. இப்போ இதுக்கு தான் நம்ம கைவிட்ட போகிறோம். இது ரெட் அண்ட் பிளாக்ல வச்சுருக்கிறனால நம்ம ரெட் கலர் வச்சுலாமா, பிளாக் கலரில் பிளாக்கே இதுக்கு வந்து வச்சிடலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பிளாக் இப்போ எடுத்துக்கலாம். ஹேர் ட்ரைக்லே பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டே, இதுலேருந்து நம்மளுக்கு தேவையான கை இதுக்கு இந்த இவ்வளோ அளவு வச்சா போதும் அப்படிங்கிற கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இவ்வளவு எடுத்திருக்கேன். இதில் உள்ள டூல்ஸை வச்சு நான் கொஞ்சம் அதை வந்து நல்லா இது பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆனால் வந்து இந்த கலர் இதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெட் கலரே எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த பிளாக் வேறு மாதிரி இருக்குது, இந்த பிளாக் வேறு மாதிரி இருக்கா, இது லைட்டாக இருக்குது பிளாக் சேர்ந்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு ரெட் எடுத்துக்கலாம். இதையும் வச்சு பார்த்தா ஆனால் இதுவும் செட் ஆகலை, பட் ரெட் கலருங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, ஆரேஞ்ச் மாதிரி தெரியுது வீடியோவில். ஆனால் அது ரெட் கலர் தான். இப்போ இந்த ரெட்டை அதில் ஒட்டிக்கலாம். இது வந்து எடுத்துக்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி இதில் கொடுத்த டூல்ஸை வச்சு நம்ம இதை வந்து நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்படி ஒட்டி எடுத்துக்கலாம் அந்த கையை. நான் வந்து கம் வச்சு ஒட்டிக்கிறேன், ஏன்னா இது வந்து காஞ்சதுக்கப்புறம் விழுந்தாலும் விழுந்துடும், அதனால் கம் வச்சு ஒட்டிக்கிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கம் வச்சு ஒட்டணும், மற்ற இடத்துல ஒட்டணும்னா அப்புறம் அந்த கையை அசைக்க முடியாது. நம்ம கம் வச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒட்டுறதுக்கு இந்த அஞ்சு ரூபா ஃபெவிக்விக் இருக்கும்ல அதுவே நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துக்கு நம்ம கம் வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒழுங்கான கை மாதிரி இருக்காதா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதில் தான் வைக்கணும். கொஞ்சம் அந்த கம் மட்டும் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் காய விட்டுருக்கு, அப்போ தான் அது வந்து ஒழுங்காக காயும். இப்போ வந்து இன்னொரு சைடும் அது மாதிரியே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் பொம்மையில். இப்போ அடுத்து வந்து நம்ம அம்மா பொம்மைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் கை. இதுதான் வந்து அம்மா கேரக்டராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால நான் பிங்க் கலர் இதில் கொடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து பேபி பிங்க் தான் இருக்கிறதுனால நானும் பேபி பிங்க்கே எடுத்துக்கேன். இது கூட ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகுது. இப்போ அந்த கை மாதிரியே இதுலேயும் ஒட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் இப்போ இந்த கேர்ள் பொம்மைக்கு வந்திருக்கேன். ஒழுங்காக வரல இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இதில் தான் வைக்கணும்.
நம்மளுக்கு இது மாதிரி கூடாத மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கயிறு இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி எதுவுமே தேவையில்லை. ஓகே, இது பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த சைடு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நான் பண்ணி எடுத்துகிட்டேன், ஓரளவுக்கு இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு பொம்மை நம்ம பண்ணிட்டோம். இப்போ இன்னும் 3 4 ரெண்டு பொம்மை இருக்கும். அது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரு. பாருங்கள் நீங்களே, இதான் இந்த பொம்மையும் இதான் இந்த பொம்மையும் தான். இப்போ இது ரெண்டுக்கும் தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இல்லை, இதுக்கு ஒயிட் வேணா, ப்ளூவே எடுத்துக்கலாம், ப்ளூ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம க்ரீன் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் க்ரீன் எடுத்துக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இதுக்கு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 பை 1 வந்துட்டுருக்கோம், அதனால் இவங்க அக்காவுக்கு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சிஸ்டர் என்கிட்ட வந்து இந்த க்ரீன் தான் இருக்குது, டார்க் க்ரீன் இல்லை இதில். சரி இதுவே பரவாயில்லன்னு இதெல்லாம் வைக்க போகிறேன். நம்ம முதல்ல பண்ண ரெண்டு டால் வச்ச மாதிரி அது ரெண்டு கொச்சி எடுத்துக்கலாம். இப்படி தான் வந்துருக்கு இதுக்குள்ள கை. இந்த பொம்மைக்கு முடிச்சிட்டேன். நம்ம இப்போ முழுசாக 3 பொம்மைக்கு முடிச்சிட்டோம். இது 4வது பொம்மை ப்ளூ கலர் வைக்கணும் இருக்குது. இதுக்கு கூட ஓரளவுக்கு கலர் ஒத்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டார்க்காக இருக்குது, இது லைட்டாக இருக்குது. பரவாயில்ல, எல்லாத்துக்குமே இப்படி தான் அமைஞ்சிருக்கு. சரி இப்போ வாங்க, இப்போ நம்ம இது கொட்டிடலாம். என்கிட்ட இருக்கிற கலர் எல்லாமே லைட் கலராக இருக்குது. பர்பிளும் இதுவும் இருந்துச்சு, பட் பர்பிள் நல்லா இருக்காது, இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒட்டப்பட்டு முன்னாடி ஒட்டின பொம்மைக்கு மாதிரி இதுக்கும் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைக்குமே வந்து முடிஞ்சிட்டு இந்த கை வைக்கிறது. இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக காட்டுறேன் உங்கள்கிட்ட எல்லா பொம்மையும் எடுத்து. பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த பொம்மை கையில் அமைஞ்சி இப்போ கை வச்சுருக்கு இந்த பொம்மை. இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய திறமையை பாராட்டி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. பாய் பாய். ஒரு நிமிஷம், இந்த பொம்மைக்கு நான் கை வைக்கலான் தான் பார்த்தேன். இதனால் இது வந்து கை வச்சோன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இருக்கு, நான் கை வைக்கலை. சரி ஓகேவா, பாய்.